வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்றைக்கி நம்ம பிக்சர் அனிமேஷன் ஸ்டுடியோஸால் உருவாக்கப்பட்ட படமான டேர்னிங் ரெட் படத்தோட பார்ட் 3 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் பார்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். போன பார்ட்டில் மெயிலின் ஏன் பாண்டாவாக மாறுனாங்கன்னு தெரிஞ்சு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலம் பாண்டா பவரையும் கண்ட்ரோல் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. மெயிலின் டெய்லரோட பர்த்டே பார்ட்டிக்கு போக அதை மீன் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதான் போன பார்ட்ல நடந்துச்சு. சரி வாங்க, இப்ப நம்ம டர்னிங் ரெட் படத்தோட பார்ட் 3 கதை விளக்கத்தை பார்க்கலாம். மெயிலின் அந்த பார்ட்டியை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ மரியம் மெயிலின் கிட்ட, நீ அந்த ரிச்சுவலை பண்ணலைன்னா என்ன தப்பு, நீ அந்த பாண்டாவா ஜாலியாக தானே இருக்கன்னு கேட்குறாங்க. அப்போ மெயிலின் எங்கள் அம்மாட்ட இதை சொன்னால் கண்டிப்பாக பயந்துடுவாங்க, எங்கள் அம்மாக்காக பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ மெயிலின் ஃப்ரெண்ட்ஸ், நீ உங்கள் அம்மா சொல்கிறத கேட்டுருந்தா இந்த சந்தோஷமே நமக்கு கிடச்சிருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ ரேடியோவில் 4 டவுன்ஸ் 25ஆம் தேதி தான் டொரண்டோக்கு வர்றதா சொல்றாங்க. அப்புறம் தான் இவங்க டேட்டா ஒழுங்கா செக் பண்ணலன்னு தெரியுது. சோ இப்ப கான்சர்ட் ரிச்சுவல் நடக்கிற அதே நாள்ல தான் நடக்க போகுது. அதனால மெயிலின் செம்மையா அப்செட் ஆகுறாங்க. அப்ப டெய்லர் அங்க வந்து, எனக்காக நீ வந்துட்டு அங்க என்ன பண்றேன்னு சொல்ல ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டெய்லர் மெயிலின் அம்மாவை சைக்கோன் திட்ட கோவப்பட்ட மெயிலின் ஜம்ப் பண்ணி டெய்லரை பிடிச்சி கோவமா கத்துறாங்க. கரெக்டா அப்ப மிங் அங்க வந்து மெயிலினை தடுத்துறாங்க. டெய்லர் செம்மையா பயந்து அழு மற்ற பசங்களுமே மெயிலினை பார்த்து பயப்படுறாங்க. அடுத்து டெய்லரோட பேரண்ட்ஸ் மிங் கிட்ட, என்ன பொண்ணு வளர்த்துருக்கீங்க, நல்லா திட்டிடுறாங்க. அப்புறம் மிங் மெயிலினை திட்டாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய், நீங்க அவளை இப்படி யூஸ் பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை, நீங்க தான் அவளை கெடுத்துட்டீங்க, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தான்னு பயங்கரமா திட்டிடுறாங்க. மரியம் மெயிலினா அவங்க அம்மாட்ட உண்மையை சொல்ல சொல்றாங்க. ஆனா மெயிலின் வாயவே திறக்காம அவங்க அம்மா கூட அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மெயிலின் பண்ணதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. மெயிலின் அவங்க அம்மா கிட்ட ஒண்ணுமே சொல்ல முடியாம ரொம்ப வருத்தமா இருக்காங்க. 4 டவுன் டேவும் வருது. மரியம் கான்சர்ட்க்கு போக 3 டிக்கெட்ஸ் வாங்குறாங்க. மெயிலினோட ஃபேமிலி எல்லாரும் ஒன்னா டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரிச்சுவலை பண்றதுக்காக மிஸ்டர் கேவோன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. கிராண்ட்மா எந்திரிச்சு, இன்னைக்கு உன்னோட டேர்ன், நீயும் இந்த டேபிள்ல உள்ள எல்லார மாதிரியும் உன்னோட பீஸ்ட பானிஷ் பண்ண போற, அதுக்கு சன்யும் கூட துணையா இருப்ப சொல்றாங்க. ஜின் ஒரே ஒரு வாட்டி தான் மிங்கோட பாண்டாவை பார்த்திருக்காரு. மெயிலினோட கிராண்ட்மா ஜின்னை ஏத்துக்கல, அதனால கிராண்ட்மாவும் மிங்கும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அடுத்து ஜின் சாதாரண பீப்புள்ஸுக்குமே நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும், அதே மாதிரி தான் பாண்டாக்கும். உன்னோட சந்தோஷமான இந்த சைடு தான் என்னையும் சந்தோஷப்படுத்துச்சின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து ரிச்சுவல்காக எல்லாருமே கிளம்பி வராங்க. மிஸ்டர் காவோ ஸ்வாடெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காரு. மெயிலினை சென்டரா உட்கார வச்சு அவங்கள சுத்தி ஒரு வட்டத்தை வரையறாங்க. ரெட் மூன் அப்ப ஆஸ்ட்ரல் ரெலம் ஓபனா இருக்கும், அதுக்குள்ள என்டர் ஆகுற டோர் தான் அந்த சர்க்கிள். ஆன்டிஸ்லாம் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அவங்க மனசுல இருந்து பாடினாதான் அந்த டோர் ஓபன் ஆகும். அடுத்து அந்த டோரும் ஓபன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் பாட பாட மெயிலின் பறக்குறாங்க. கேவோ அந்த ஸ்வாட் மூலமா அந்த ரெட் மூன் எனர்ஜியை மெயிலின்குள்ள அனுப்புறாரு. மெயிலின் ஆஸ்ட்ரல் ரெலம்குள்ள என்டர் ஆகிட்டாங்க. மெயிலினை காத்துலாம் ஒரு சென்டர் பாயிண்ட்க்கு இழுத்துட்டு போகுது. அங்க ஆன்சிஸ்டர் சன்யி வராங்க. அவங்க ஒரு மிரரை உருவாக்குறாங்க, அதுக்குள்ள பூந்து வெளில வந்தா அந்த ரெட் பாண்டா ஸ்பிரிட் தனியா வந்துடும். மெயிலினும் அந்த போர்ட்டலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போக போக பாண்டா ஸ்பிரிட் தனியா பிரியுது. ரியல் வேர்ல்டுல வெளில வர ஸ்பிரிட்டை கேவோ நெக்லஸ்ல லாக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாரு. முக்கால்வாசி கஷ்டப்பட்டு தாண்டின மெயிலின் அவங்க பாண்டாவை பார்த்து நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து, அந்த பாண்டாவை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணி சேர்ந்து
வந்துடுறாங்க. ரிச்சுவலும் நின்றுடுது. மிங் கவலைப்படாத, திருப்பி பண்ணலான்னு மெய்லின்ட்ட சொல்லு. மெய்லின் நானே இந்த ஸ்பிரிட்டை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளில போக பார்க்க எல்லாரும் தடுக்கிறாங்க. ஆனால் மெய்லின் எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு கான்சர்ட்க்கு போகிறதா சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. தள்ளி விட்டதில் மிங்கோட நெக்லஸ் உடஞ்சிடுது. மிங் கோவப்பட அவங்களோட நெக்லஸ் உடஞ்சி அவங்களோட பாண்டா ஸ்பிரிட் வெளில வந்துடுது. வந்து மிங்குள்ளேயே என்டர் ஆகுது. மெய்லின் வேகமாக கான்சர்ட்க்கு போயிட்டே இருக்காங்க. மெய்லின் ஹியூமனாகவும் பாண்டாவாகவும் மாறி மாறி ஜம்ப் பண்ணி பண்ணி அந்த கான்சர்ட்க்கு போயிட்டே இருக்காங்க. மெய்லின் அந்த கூட்டத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு நேராக அவங்க கிட்ட குதிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மெய்லின் பண்ண விஷயத்தால் கோபமாக தான் இருக்காங்க. மெய்லின் அவங்க பண்ண தப்புக்கு சாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா சந்தோஷமாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அங்கே டெய்லரையுமே இவங்க பார்த்துடுறாங்க. அவனுமே ஒரு ஃபோர் டவுனின்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மிங் அவங்களோட பவரால் மிகப்பெரிய ஜெயின் மாதிரி இருக்காங்க. கான்சர்ட் நடக்கிற இடத்த நோக்கி வராங்க. அந்த கான்சர்ட்டும் ஆரம்பிக்க போது எல்லாரும் பயங்கரமாக கத்துறாங்க. ஃபோர் டவுனிஸ் அஞ்சு பேரும் ஒருத்த ஒருத்தவங்களா ஸ்டேஜுக்கு வராங்க. எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே கிட்ட மிங்கும் வந்துடுறாங்க. மெய்லினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த கான்சர்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ ஜெயின் மிங் அங்கே வந்துடுறாங்க. மிங் அந்த கூட்டத்தில் மெய்லினை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜெயின் பாண்டாவை பார்த்து மக்கள் எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. மிங் ஸ்டேஜுக்குள்ளே குதிக்கிறாங்க. மெய்லினோட அப்பா கிராண்ட்மா ஆன்டிஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. திருப்பி ரிச்சுவலை பண்ணாதான் மிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். திடீர்னு மிங் அவங்க பொண்ணு மெய்லினை பிடிச்சிடுறாங்க. மெய்லின் மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க. மக்கள் எல்லாரையும் வேற திட்டி கிளம்ப சொல்றாங்க. மிங் இது நீ இல்லைன்னு மெய்லின்ட்ட சொல்ல மெய்லின் இதான் நான் சொல்லி அவங்க அம்மா கையை கடிச்சிட்டு தப்பிக்கிறாங்க. அடுத்து மெய்லின் நான் தான் பாண்டாவை யூஸ் பண்ண, நான் தான் டெய்லர் பார்ட்டிக்கு போனேன், எனக்கு பசங்கன்னா பிடிக்கும் தான், எனக்கு 13 வயசு ஆகிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்லி கோவப்படுறாங்க. மிங் அதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகி பயங்கரமா கத்துறாங்க. கிராண்ட்மா எல்லார்கிட்டயுமே ரிச்சுவல்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. ஜின் அந்த இடத்துல பெரிய சர்க்கிளா போடுறாரு. மெய்லின் மிங்க டைவர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. மெய்லின் அவங்க அம்மா முன்னாடி செம நக்கலா டான்ஸ் ஆடுறாங்க. அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்றாங்க. ஆன்டிஸ்லாம் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சர்க்கிள் ஆக்டிவ் ஆகுது. மெய்லின் பண்றதை பார்க்க முடியாம மிங் திரும்ப வால்ல மெய்லின் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் வால் வழியாவே மெய்லின் மேலே ஏறி மிங் கிட்ட இருந்து ஜம்ப் பண்ணி பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. மெய்லின் செம ஹைட்டா ஜம்ப் பண்ணி மிங்கோட மூஞ்சிலேயே குத்தி மிங்க அங்கேயே படுக்க வச்சிடுறாங்க. ரெட் மூன் முடிய போது மிங்க சர்க்கிள்குள்ள கொண்டு வரணும். அதனால மெய்லின் பாண்டாவா மாறி மிங்கோட வாழை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியல. மெய்லினை பார்த்த கிராண்ட்மா அவங்களோட ரெலிக்க உடச்சிட்டு பாண்டாவா மாறி போய் மெய்லினுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அடுத்து எல்லா ஆன்டிஸுமே அவங்களோட ரெலிக்க உடச்சிட்டு பாண்டா ஸ்பிரிட்டை ரிலீஸ் பண்ணி பாண்டாவா மாறுறாங்க. எல்லா ரெட் பாண்டாஸும் ஒன்னா சேர்ந்து மிங்க இழுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. மிங்கும் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பாடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சவுண்ட் பத்தலன்னு கேவோ சொல்றாரு. அப்போ ஃபோர் டவுனிஸும் மெய்லினோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சர்க்கிளும் ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகுது. கேவோ ஸ்வாடால எனர்ஜி அனுப்புறாரு. எல்லா பாண்டாஸுமே ஆஸ்ட்ரல் ரெலம்குள்ள போதுங்க. மெய்லின் அந்த ரெலம்ல ஒரு குட்டி பொண்ணை பாக்குறாங்க. அது யாரும் இல்லை, மிங் தான். மிங் அவங்க அம்மாவை காயப்படுத்திட்டேன்னு சொல்லி அழுறாங்க. மிங் நான் பர்ஃபெக்டா இருக்க ட்ரை பண்ணி பண்ணி வெறுத்துட்டேன்னு சொல்ல மெய்லின் மிங்க சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போறாங்க. அவங்களுமே அப்புறம் பெரியவங்க உருவத்துக்கே மாறுறாங்க. அந்த இடத்துல தான் ஆன்டிஸுமே வெயிட் பண்றாங்க. கிராண்ட்மா மிங்க பார்த்ததுமே அவங்களை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கிராண்ட்மா மெய்லின் அவங்க பாண்டாவை வச்சுக்கிட்டோம்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஒருத்த ஒருத்தவங்களா அந்த போர்ட்டல் வழியா போய் அவங்க பாண்டா ஸ்பிரிட்டை தனியா எடுத்துடுறாங்க. கடைசியா மிங்கும் அந்த போர்ட்டல் வழியா போறாங்க. மிங் திடீர்னு யோசிச்சு பயந்து அவங்க பொண்ணையுமே கூப்பிடுறாங்க. ஆனா மெய்லின் இதான் நான் இப்படியே இருக்கேன், பட் இது நம்மளை பிரிச்சிட கூடாதுன்னு சொல்றாங்க. மிங் நீ மத்தவங்க சந்தோஷத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, உன்னை நினைச்சா பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து சன்னி மெய்லினை வந்து பாக்குறாங்க. அப்புறம் ரெண்டு பேருமே பாண்டாவா மாறி ஒன்னா மேல பறக்குறாங்க. அதுக்கப்புறம் மெய்லின் அண்ட் மிங் ரெண்டு பேருமே நார்மலா அவங்க லைஃப வாழ ஆரம்பிக்கிறாங்க. கேவோ எல்லாருக்குமே புது புது ஐட்டம்ஸ்ல பாண்டா ஸ்பிரிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. இப்பெல்லாம் டெம்பிளுக்கு அதிக பேர் வராங்க. அங்க ரெட் பாண்டா மெர்ச்சன்டைஸ் பொருட்களையும் வாங்குறாங்க. அந்த காசை வச்சுதான் பாண்டா அப்போ கேலிப்ஸ்
ஆக்சிடென்ட்ஸில் உடஞ்ச கான்சர்ட் நடந்த இடத்த சரி பண்ணணும். அடுத்து அங்கே மெயிலின் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு மெயிலின் ஃப்ரெண்ட்ஸோட கிளம்புறாங்க. மிங் மெயிலினோட ஃப்ரெண்ட்ஸை டின்னருக்கும் இன்வைட் பண்ணுறாங்க. மெயிலின் இப்போ அவங்க நினச்ச மாதிரி அவங்க லைஃப் மாறிட்டுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதோட டேர்னிங் ரேட் படத்தோட பார்ட் 3 கதை விளக்கம் முடியுது. இதோட இந்த படத்தோட முழு கதை விளக்கமும் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாடா. பாய் பாய்.